ஓம் நமோ வெங்கடேஷ் ஆய் திருமலையில் அங்க பிரதட்சணம் பண்ணுறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க, அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க துலாபாரை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயுமே டவுட்ஸ் கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அங்க பிரதக்ஷனோட டிக்கெட் நேரில் மட்டும்தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் மொதல் நாள் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க சிஆர்ஓ மெயின் ஆஃபீஸ் கிட்டே இந்த கவுண்டர் இருக்கும் அங்கே இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு ஒம்பது பத்து மணிக்கு நிற்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த க்யூவில் நிற்கிற முதல் எழுநூற்றம்பது பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க யார் அங்க பிரதட்சணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி என்ஆர்ஐ இருந்தால் பாஸ்போர்ட் கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கலாம் இந்த டிக்கெட் ஃப்ரீ தான் அன்னைக்கு நைட்டு அதாவது மறுநாள் காலையில் உங்களுக்கு கணக்கு வந்துடும் சுபதம் என்ட்ரி கோயிலோட லெஃப்ட் சைடு இருக்குது அதன் வழியாக நம்ம உள்ளே போகிறதுக்கு அலோ பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி புஷ்கரணி குளத்தில் நம்ம முழுசாக தலையிலேருந்து மூங்கி அந்த ஈரத்தோடு தான் அலோவ் பண்ணுவாங்க இதை செக்கிங் பண்ணிட்டு தான் உள்ளே உழுவாங்க ஒன் ஹவர் நம்ம க்யூவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டரை மணி போல் ஃபஸ்ட்டு லேடிஸ் தனியாக அங்கப்பிரதக்ஷனம் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க அவங்க ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு அடுத்து ஜென்ஸ் பிரதக்ஷனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இதில் எட்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஹார்ட் பேஷண்ட் ஆஸ்மா பேஷண்ட்லாம் அலோட் கிடையாது இந்த அங்க பிரதக்ஷனம் ஃப்ரைடே பண்ண முடியாது அன்றைக்கி அபிஷேகம் நடக்கும் அதனால் ஃப்ரைடே கிடையாது மற்ற நாட்கள்ல பண்ணலாம் வெள்ளிப்படி அப்படிம்பாங்க அதாவது கொடிமரம் தாண்டி உள்ளே போனான விமான பிரதக்ஷனம் அப்படிம்பாங்க அந்த பங்காரு வாக்கிலேயே ஒட்டி பெருமாளை சுற்றி நம்ம ஒரு ஒரு ஃபுல் ரவுண்டு போகிற மாதிரி இருக்கும் அங்க பிரதக்ஷம் எல்லாமே பண்ணி முடிச்சோன்னா மறுபடியும் க்யூவில் நிற்க வச்சு சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு தடவை அலோவ் பண்ணுவாங்க சின்னதாக லட்டு பிரசாதமும் ஒன்று கொடுப்பாங்க கோவிட்க்கு முன்னாடி நான் ஒரு டூ டைம்ஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் கோவிட்னால ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ புஷ்கரணி குளத்தில் குளிக்கிறதுக்கும் அலோடு கிடையாது இந்த அங்க பிரதமும் அங்க பிரதக்ஷினமும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணோன்னா நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இமீடியட்டாக இந்த கவுண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் குறஞ்சோன்னே தான் மேபி இதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் துலாபாரம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எந்த தரிசன டிக்கெட் நம்ம வச்சிருக்கிறோமோ அதன்படி நம்ம கியூவில் நின்று மெயின் கோயில் கோபுரம் தாண்டோன்னு கொடிமரத்தோட லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்த்தாலே தெரியும் துலாபாரம்னு போட்டிருப்பாங்க அங்கே துலாபாரம் நம்ம கொடுக்கலாம் எந்த எந்த ஒரு பொருளையும் நம்ம பொருளாக எடுத்துகிட்டு போக முடியாது பணம் தான் கட்டணும் அந்த பொருளுக்குரிய பணம் நம்ம கட்டணும் அப்படின்னா அங்கே அவங்க அந்த பொருள் கொடுப்பாங்க மற்றவங்க தலாபாரம் கொடுக்கும்போது நம்ம கூட போய் நின்று வேடிக்கை பார்க்கலாம் ஜஸ்ட்டு சொல்லிட்டு போனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க துலாபாரம் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மங்கள பொருட்கள்லாம் சிலது எழுதி போட்டிருப்பாங்க பச்சரிசி மஞ்சள் நெய் முந்திரி ஏலக்காய் அப்போ படிப்புக்காக நீங்கள் வேண்டியதீங்கன்னா ஏலக்காய் போடலாம் கல்யாணத்துக்காக மஞ்சள் மஞ்சப்பொடி கொடுக்கலாம் அந்த மாதிரி உங்களோட வேண்டுதல் என்னவோ அந்த மாதிரி அங்கே அன்னையோட மார்க்கெட் ரேட் எழுதி போட்டிருப்பாங்க ஒரு கிலோ மஞ்சள் பொடி இவ்வளோ ரூபாய் ஒரு கிலோ மிளகு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெயிட் போடுவாங்க அந்த துலாபாரத்தில் என்ன பொருள் நம்ம கேட்குறோமோ அந்த பொருளை எழுதி அதுக்குரிய பணம் மல்டிப்ளை பண்ணி வெயிட்டு இன்ட்டு அந்த அன்னையோட மார்க்கெட் ரேட் அந்த பொருளுக்குரிய மார்க்கெட் ரேட் அது எவ்வளவோ அவங்க மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா துலாபாரம் கொடுக்கலாம் காயின்ஸாக நீங்கள் கொடுக்கணும் வெயிட்டுக்கு வெயிட் எடை அப்படின்னா இப்போது ஒரு பத்து கிலோ இருக்கிற குழந்த ஒரு ரூபாய் காயினா நீங்கள் கொடுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்புறம் ஒரு ரூபா காயின் இருக்கும் ரெண்டு ரூபாய் காயின் இருக்கும் அஞ்சு ரூபா காயின்னு இருக்கும் இந்த ஒரு ரூபாய் காயின் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கிலோ ஒரு ரூபாய் காயின் இரநூத்தி ரெண்டு ரூபாய் ஒரு கிலோ ரெண்டு ரூபா காயின் முந்நூத்தி முப்பது ரூபா கிட்ட வரும் அஞ்சு ரூபா காயின்ஸ் ஒரு கிலோ ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் கிட்ட வரும் இது நீங்கள் போகிறப்ப ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ஜென்ரலாக இது ஸ்டாண்டர்ட் ரேட்டு தான் நம்மளை வெயிட் போட்ட பிறகு அதாவது எடைக்கு போட்ட பிறகு எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த காயின்ஸ் நம்ம அந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பத்து கிலோ குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ரூபா காயின் இரநூத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் கணக்கு நம்ம அந்த பணம் பே பண்ணிட்டோம் அப்படின்னா துலாபாரம் கொடுக்கலாம் கொடுத்த முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் பழையபடி அந்த கொடிமரத்துக்கிட்ட அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகணும் இந்த கொ துலாபாரம் கொடுக்கறதுனால எந்த ப்ர ப்ரிவிலேஜும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் நம்ம தரிசனம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துடணும் இதுக்காக நம்ம கோயிலுக்கு வெளியில் எந்த ஆஃபீஸ்லேயும் போய் காண்டாக்ட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை கேஷ் மட்டும் இப்போ நீங்கள் பச்சரிசி அப்படின்னா ஒரு கிலோ ஆவரேஜாக ஒரு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் எவ்வளோன்னு நமக்கு வீட்டிலே தெரியும் ரஃபாக கொஞ்சம் கால்குலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க அங்கே அவங்க எவ்வளோ மார்க்கெட் ரேட் அவங்க சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பலாம் சொல்ல மாட்டாங்க அதாவது எம்ஆர்பியை விட அதிகமாக அந்த மாதிரிலாம் நார்மலாக மார்க்கெட் ரேட்டில் என்னவோ அது மட்டும்தான் அவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதே துலாபாரம் கீழே திருச்சானூர் தாயார் கோயிலே நம்ம கொடுக்கலாம் இதே ப்ரொசீஜர் தான் துலாபாரம் இப்போயுமே கொடுக்கலாம் டைமிங்ஸ் கோயில் எப்பெல்லாம் திறந்துருக்கோ அப்போல்லாம் அதாவது நமக்கு தரிசனத்துக்கு அவ்வளோ பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இந்த துலாபாரம் கொடுக்கலாம் அது நைட்டு பதினோரு மணி ஸ்லாட்டாக இருந்தால் கூட சரி நீங்கள் அப்போ கூட துலாபாரம் கொடுக்கலாம் தரிசன ஸ்லாட் எப்போல்லாம் நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அதன் வரைக்கும் இருக்கும் ந அதாவது கோயில் நம்மளை இப்போ உள்ள அலோவ் பண்ணுறாங்களோ கடைசி பக்தர் அன்னைக்கு அது வரைக்கும் இந்த துலாபாரம் ஓபனா தான் இருக்கும் ஃபுல்லாவே இப்பையும் அலோவ் பண்றாங்க ஸோ துலாபாரம் நம்ம வேணிக்கிட்டு கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன்ல கேளுங்க தேங்க்யூ